நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் உடல் வலிக்கான மருத்துவம். உடல் வலி எதனால் வருது? அதிக நேரம் வேலை செய்கிறதால வருது. அதிக நேரம் உட்காந்த இடத்துலையே உட்காந்து வேலை செய்வாங்க, அப்போ உடம்பெல்லாம் வலிக்கும். அவங்களுக்கான மருத்துவம் கிராம்பு, வெத்தலை, சீந்தில், திப்பிலி, சுக்கு, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். உடல் வலி அதிகம் வர்றதுக்கு காரணம் நம்ம இடைவிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதிகமாக வந்து தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, அதிக நேரம் வந்து உட்கார்ந்த இடத்துலையேவும் உட்கார்ந்தே வேலை பார்ப்பாங்க, அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அசைவு இல்லாமல் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு உடம்பு அலுப்பு காய்ச்சல் வந்துடும். இன்னும் சுமை தூக்குறவங்க, இந்த மாதிரி கடின வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா உடம்பு அசதியாக இருக்கும், அது அலுப்பு காய்ச்சல் கூட வந்துடும். சில பேருக்கு உடம்பு ரொம்ப, நம்ம அதுக்கு வந்து ஓய்வு கொடுக்காம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா வலியை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பார்க்காம விட்டிங்கனாக்கா அது வந்து தொடர்ந்து காய்ச்சலாக மாறிடும். அந்த உடல் வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். திப்பிலி எப்படியப்பட்ட உடல் வலியை போக்கக்கூடியது வந்து திப்பிலி. திப்பிலி ஒரு 5 எடுத்துக்கிறணும். அது கூட கிராம்பு ஒரு 5 எடுத்துக்கலாம். இதையும் கூட சேர்த்துக்கலாம். சுக்கு ஒரு சிறு துண்டு. திப்பிலி, கிராம்பு, சுக்கு 3 வந்து நல்லா இடிச்சுட்டு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். பொடியாக நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ அது கூட ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறணும். சீந்தில் இலை ஒரு 3 இலை எடுத்துக்கிறணும். உடல் வலியை போக்கக்கூடியது வெற்றிலை, சீந்தில். இதை அரைச்சி நல்லா கூலாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கிராம்பு, திப்பிலி, சுக்கு இந்த பொடியை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட கலந்தால் போதுமானது. 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்துக்கலாம். இதை காலையில் வேறு வேறாக இருக்கப்போ ஒருவேளை, அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் மாலை வேளையில் ஒரு 5 மணிக்கு ஒரு நேரம் இப்படி ஒரு 2 நாளைக்கு குடித்தாங்கனாலுமே அவங்களுக்கு அடிக்கடி அந்த உடம்பு வலி வலிச்சுக்கிட்டு இருக்கிறது சரியாகும், உடல் வலி சரியாகும். அதே நேரத்தில் அழுக்க வேலை செஞ்சு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க உடம்புக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும். உடல் வலிக்கான மருந்து கிராம்பு, வெத்தலை, சீந்தில், சுக்கு, திப்பிலி, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சுருக்கோம். இதை வந்து ஒரு நேரத்துக்கு, காலையில் மட்டும்தான் எங்களால் சாப்பிட முடியும், இரவு அதிக நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு நேரம் சாப்பிட்டா போதும், வீட்டில் இருக்கணும்னா 2 நேரம் சாப்பிடலாம். இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு நல்லா தூக்கம் வரும், உடம்பு வலி குறைஞ்சிரும். உடல் வலி குறையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.